சமைச்சி வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு வந்து உட்காரலாம் இல்ல இப்ப சாப்பாடுக்கு என்ன அவசரம் இதுக்கு ஒரு முடி தெரியாம நான் இந்த அடுத்து விட்டு நகர போறது இல்ல அவங்க வர லேட் ஆகும் போல இருக்க சாப்பிட்டு வந்துடலாமே என்னடி உன் தாதா இதோ வராரு அதோ வராருனே ராத்திரி ஆச்சு இன்னும் உன் தாதாவை காணோம் தாதா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாரு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு Goyang, goyang, Misco, Mexico, Beko. Ama, என்ன விஷயமா எங்க தாதா வர சொன்னீங்க? இல்ல, காலையில நானே லேடிஸ் கிளப் போறத திடீர்னு இது எலுமிச்சக்காவங்க பார்த்துட்டேன். எலுமிச்சக்காவா? இந்த தாதா கிட்டே வா, தாமரை பூ 1000 பூக்கலாம். ஆனா சூரியன் ஒண்ணுதான் அது இந்த தாதா எங்க தாதா யாருன்னு நினைச்சா எங்க தாதா யாருன்னு நினைச்சா பிச்சு விடும் பிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வேற ஒண்ணு இல்லங்க உங்களுக்கு யாரும் செய்வனை செஞ்சு ஓட்டு மேல போட்டாங்க அப்படியா எனக்கு செய்வனை செஞ்சாங்க நீ அழகா இருக்க கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லைங்களா பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளவு நாள் நான் தரேன் சகல பாக்கியங்களையும் பெற்று நீங்க சாவு வர உயிரோட இருப்பீங்க கொஞ்ச நேரம் இல்லைங்க என்ன செய்யறா பிசினஸ் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது நம்ம போயிட்டாங்க நாங்க முக்கியமான சில ஜாமான் எடுத்து வர்றோம் போயிட்டு எடுத்து வந்துடுறோம் இங்கே இருங்க பெரிய கட்டு கட்டுறேன் வந்துடும் சீக்கிரம் வாங்க வந்துடுவோம் இது ரொம்ப அழகா இருக்கு தேங்க் யூ சகல பாக்கியங்களையும் பெற்று நீங்க சாகு மர உயிரோட இருப்பீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க லட்சதை கொடுக்க மறந்துடாதீங்க அதுக்கு என்ன ஏன் பாத்துக்குங்க நான் என் கையால வாங்க மாட்டேன் சிஷியத்தை கொடுங்க ஓ உங்க சிஷியன் இவரா
சகல பாக்கியங்களையும் பெற்று சாகு வர உயிரோட இருங்க. சரி வரோம், அடுத்து விட்டு போவோம். என்ன சாரு மரியாதை இல்லாம யாரு இவர் தெரியுமா? யாரு இவர் தெரியுமா? யாரு தாதா? மரியாதை யாரு தாதா? யாரு மாட்டி விடுறேன். இல்ல நான் தாதா, ஆனா நான் சண்டை போடுற தாதா இல்ல, ஆளுங்களுக்கு உதவி செய்யற தாதா. ஓ, நான் வந்து கம்பத்து காத்த வராயன் தாதா. ஓகே ஓகே, தேங்க் யூ. யார் இது பூடா? என்னோட சிசியா பிள்ளை. சிசியா? உங்களை பார்த்து நல்ல விஷயம் போச்சு. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு நீ தான் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தா தாதாவுக்கு தண்ணிப்பட்ட பாடு. ஆனா இந்த பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும் சார். உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? புள்ள ஓடி போச்சு சார், புள்ள ஓடி போச்சு சார். படிக்கிறாரு வயிறு மேல இருக்கு, பாத்தத்துல அடிக்கிற பாத்து சார். பக்கத்துல கைங்க எதுவும் பார்த்தா நாம தத்துவம் ஆயிரும் சார். பிள்ளையே ஓடி போச்சு கைங்க. நீ எல்லாம் ஒரு பேக் உனக்கு பெரிய வீச வேற. சரி, அது உனக்கு எத்தனாவது பிள்ளை? அது ஆறாவது ஏழாவது வரும். பெத்த பிள்ளை எத்தனாவது பிள்ளைன்னு தெரியலையா? ஏன்னா முத வாய்ப்புக்கு ஏழு புள்ள புள்ள இருக்கு. எல்லாம் பொம்பளை புள்ள சார். வெறுத்து போச்சு இல்ல? அப்புறம் அப்புறம் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண. அதுக்கு ஒரு மூணு புள்ள. மூணு ஆம்பளை பிள்ளையா? அதெல்லாம் பொம்பளை புள்ள சார். மனசு வெறுத்துருக்குமே. கரெக்டா சொல்லுங்க. வெறுத்து போனால்தான் இந்த பொம்பளையோட அம்மாவை கல்யாணம் பண்ண. அதுக்கு பிறந்த புள்ள தான் ஐஸ்வர்யராய். பேரு புள்ள பேரு ஐஸ்வர்யராய். சரி, உன் புள்ள வாண்டது உனக்கு எப்படி தெரியும்? போன் பண்ணிச்சு சார். போனு போன் பண்ணி போன் பண்ணி அப்படி போனதை பண்ணிச்சா? இல்ல சாரு, போமோனுக்கு போகும்போது என் போன் வாங்கி கொடுத்துட்டல்ல. போமோன்ல வாங்கி கொடுத்தா வராது. எலெக்ஷன் எதுக்கு போனை கண்டுபிடிச்சாரு? தொலைச்சிருப்பாரு, அதனால கண்டுபிடிச்சு. ஏங்க, படிக்கிற பிள்ளைக்கு என் போன் வாங்கி கொடுத்தா கண்டவனா கண்ட மெசேஜ் அனுப்ப மாட்டேன். பிள்ளை கட்டி போகுது, அப்புறம் ஓடி போகுது. இப்ப வந்து ஓடி போச்சு ஓடி போச்சுன்ற. அவனா போனை வாங்கி கொடுத்துருவீங்க? என் மகளுக்கு டியூஷனு, எங்களை கான்டாக்ட் பண்ண கஷ்டமா இருக்கும், அதனால நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிருவீங்க. அதனால தான் ஓடுது. உண்மையிலேயே அதுக்குத்தானே சார் வாங்கி கொடுத்தோம். அங்கத்தான் நீ தப்பு பண்ற. இனிமே போன வாங்கி கொடுக்காதியா? பாக்கியா கொடுக்க மாட்டேன் சார். புள்ள வந்தா போதும் சார். சரி, நான் கட்டி கட்டுறேன், பயப்படாதா. உன் புள்ள வந்துடும். ஆனா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்டா, உடனே வருதா சாரு? அப்படி வரலன்னா நான் வீட்டு பக்கம் போக முடியாது சாரு. நாளா பொம்பளை சப்போர்ட் பண்ண பண்ணி மூச்சுக்கு நாளா சுக்கா பண்ணுறதுங்கல்ல. சரி வந்துடும் பொண்ணு. வரும்போது அது கட்டியம் நீ தாத்தா வயிறோட சந்தோஷமா இருடா. நீ தாத்தா தான் சூப்பரா. அந்த சோதாக்கள தெரியவா போகுது. நீ எல்லாம் ஒரு தாதாவாடா.
உன் கூடையே தானே இருக்கான் ஒருத்தன் புள்ளமா, அவனுக்கு தாண்டா அந்த தாதா லுக்கே இருக்குது. உங்க திறமைக்கு நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. அந்த சோதா தாதா கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்க, தாமரை பூ 1000 பூக்கலாம் ஆனா சூரியன் ஒண்ணு தான், அதான்டா இந்த தாதா. ஓ மை டியர் தாதா, உங்க அளவுக்கு அறிவுக்கும் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். முடிஞ்சா ஹாங்காங் வந்துருங்க, விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துறேன். கூட உள்ளவன மட்டும் என்னைக்கு நம்பாங்க. சிம்ரா, இதுல என்ன எழுந்திருக்கு கொஞ்சம் படி சொல்லு. ஹாங்காங்க இல்ல பலகாங்க இல்ல, நம்மளெல்லாம் ஒரு வீட்டு கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு எலசப்படுத்தப்படுறதுக்கு? அட்ரஸ் வந்து நம்பு 7G ரெயின்போ காலனி, ஜலான் பிடா மகன் ஆஃப் ஜலான் காக்க காக்க, லோரோ சிட்டிசன், தமன் அத்தி பத்தி கோலன் போர். பெரிய சங்கீத வித்வான் நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க ரேடியோ சார்? நல்லா பேச்சு, சத்தம் போட்டு பேச்சு. எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ். ஹலோ, யா எஸ் 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 சார், அனுப்பிங்க ரெடி? எஸ் ஓ ஓ ஓகே. ராங் கால் அடிக்கடி வரும், ஃபோனே அடிக்கல, ராங் கால் தான். சார், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நாங்கள் வந்தோம். ஓ, சொந்தக்காரங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு எப்பொழுதும் சண்டை வருதான். ஆ, உங்கள் வீட்டில் என்னமோ ஏவல் இருக்கு, அது விஷயமா தான் வந்தோம். யார் சொன்னது என் வீட்டில் சேவல் வளர்க்குறாங்கன்னு? ஒருத்தக்கொழியாக இருந்தால் சேவல் வளர்க்குறாங்க யார் சொன்னது? ஆ, ஏன் ஒரு வேலையாக போச்சு இவங்களுக்கு? யோ, நாங்களும் வந்ததுலேருந்து ஒரே விஷயத்தை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன புரியலையா? லூசா பொம்பளை பிள்ளை எவ்வளோ மரியாதையாக பேசுது, நீங்களும் தான் இருக்கு. பெரிய மனுஷன் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தீங்களா? இப்படியே மரியாதை கொடுத்துட்டாலும் கேட்ட போதே, வீட்டில் வேற யாரும் இருந்தாலும் பரவாயில்ல, பேசிட்டு தான் எவ்வளோ கொண்டு வச்சு. தாதா வாங்க, அதுக்கு காது கொஞ்சம் கேட்காது. காது கொஞ்சம் கேட்காதா? காதே இல்லை. இவங்க என்ன உங்க சொந்தக்காரங்களா? சரி, என்ன விஷயமா எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணி வர சொன்னீங்க? நான் தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினேன். சின்ன பிள்ளைக்கு உடம்பு முடியல, காத்து சேஷ்டை, இருட்டிலேயே உட்காந்துக்குது, ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. ஒன்று கேட்டுக்குங்க, தாமரை பூ 1000 பூக்கலாம் ஆனால் சூரியன் ஒன்று தான், இந்த தாதா. அது சின்ன விஷயந்தான், அப்படி ஒரே ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணனா எல்லாம் முடிஞ்சிடும். அது என்ன கட்டிப்பிடி வைத்தியம்? அதை நான் அப்புறம் காட்டுவேன் உங்கள்கிட்ட. அவங்க ஒண்டியாக தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், போய் பாருங்க. சின்ன பிள்ளையாண்டா, அது தட்டு ஒரே ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடறோம். மெக்சிகோ பெங்கோ ஒரே ஒரு கட்டிப்பிடி வைக்கிறா அஞ்சு பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே அவங்க தாதாவாலே ஒண்ணும் முடியாம போயிடுச்சு. எப்படிதான் அந்த பிள்ளைய நல்லா இருக்க போறேன்னு தெரியல.
பாருங்க.